பொது தேர்வு நடைபெறவுள்ளதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சாலை பாதுகாப்பு வாரத்தின் அங்கமாக தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு மன்றங்கள் உருவாக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தல் தொடக்க விழா சென்னை சேத்துப்பட்டு MCC பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இதனை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், அதிக விபத்துகள் ஏற்படும் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் சாலை விதிகளை பின்பற்றாமல் செல்வோர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதிகம் விபத்து ஏற்படும் இடங்களை ஆய்வு செய்து அங்கு அதிகமான கவனம் செலுத்தி விபத்து நடைபெறாத வண்ணம் தடுப்பு நடவடிக்கைகளை செய்து வருகிறோம் என தெரிவித்தார். தமிழகத்தில் 2016 16,000 பேர் சாலை விபத்தில் இறந்துள்ளதாகவும், 2018 எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளால் 12,216 குறைந்துள்ளதாகவும், இதனை உயர்நீதிமன்றமே பாராட்டியுள்ளதாகவும் கூறினார். தலைக்கவசம் அணிய வேண்டும் என அரசு சட்டம் இயற்றினாலும் அதை பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடைபிடித்தால்தான் அது முழுமையாக நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவித்துள்ளார். சாலையில் ஜிக் ஜாக் போட்டு அதிக வேகத்தில் பல இளைஞர்கள் செல்லும் போது அவர்கள் பாதிக்கப்படவில்லை என்றாலும் எதிரில் வரும் மற்ற வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுகின்றனர். அப்படி கண்டறிந்தவர்கள் மீது நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நம் நாட்டில் ஓட்டுநர் உரிமத்தை முழுமையாக கட்டாயப்படுத்த வேண்டும், மேலும் அதனை பெற அதற்கான தேர்வு முறையை கொண்டு வர வேண்டும் என கூறினார். மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் பெண்கள் மேக்கப் களையும் என்பதற்காக ஹெல்மெட் போடாமல் செல்லக்கூடாது. அழகை விட உயிர் முக்கியம். பல இடங்களில் பெண்கள் ஹெல்மெட்டை ஸ்டைலாக வண்டியின் முன் வைத்து ஓட்டி வருகின்றனர். ஆனால் வாழ்க்கை அழகை விட முக்கியம் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன், நம் நாட்டில் லைசன்ஸ் பெறுவதற்கு பின்பற்றும் வழிமுறைகளை நாம் இன்னும் முறைப்படுத்த வேண்டும். இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் வாகனங்கள் எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது. 1, 6, 9, 11 வகுப்பு மாணவர்களின் புதிய பாடத்திட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த பாடங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 10 தேதிக்குள் 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என கூறினார். மேலும் 6 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு 35 லட்சம் ஸ்மார்ட் மடிக்கணினி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. நேரத்தை ஒதுக்கி பயணம் செய்தால் விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கலாம் என கூறினார். இதில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KA செங்கோட்டையன், பொதுத் தேர்வு நடைபெற உள்ளதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும், போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றுதான் போராட்டத்தை துவங்கியுள்ளனர். போராட்டம் தொடரும் பட்சத்தில் முதல்வருடன் கலந்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என கூறியுள்ளார். LKG UKGக்கு பாடம் எடுக்க இடைநிலை ஆசிரியர்கள் 98% பேர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், அதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை எனவும் கூறியுள்ளார்.